ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன். இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிரிங்களை துவசம் பண்ணணும், ரெண்டாவது தடைகளை உடை தெரியணும். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை, இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க, இந்த இதெல்லாம் இந்த பரிகாரம்லாம் உங்களுக்கு எப்படிம்மா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதை பற்றி உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிடுறேன். எனக்கு வந்து நான் பெரியவங்கிட்ட பேசும்பொழுதும் சரி, இல்லை நான் வந்து ஜோசியம் பார்க்குறவங்க, அந்த குறி சொல்கிறவங்க இவங்ககிட்டலாம் நான் பேசும்போதும் சரி, அவங்க என்ன பரிகாரம்லாம் சொல்கிறாங்கன்றதை நான் கலெக்ட் பண்ணிப்பேன். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரம் புக்கு, ஆன்மீகம் புக்கு, இது எங்கே நான் எந்த கோவில்களுக்கு போனாலும் சரி, இல்லை எந்த புக் ஸ்டாலுக்கு போனாலும் சரி, இந்த பற்றியே தான் நான் புக்கு வாங்குறது. பரிகாரம் புக்கும் நான் தேடி வாங்குவேன். இப்போ அதில் எல்லாம் எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கும். அது எதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நான் கலெக்ட் பண்ணி நான் வீடியோவாக நான் போடுறது உண்டு. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த அமாவாசை அன்னைக்கு செஞ்சால் என்னென்னா என்ன பலன் பார்த்திங்கன்னா, அமாவாசை கும்மிருட்டு. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அங்கால பரமேஸ்வரி தாயாகட்டும், இல்லை வாராகி தாயாகட்டும், இல்லை காளி தேவி ஆகட்டும், எந்த ஒரு உக்கிர தேவதைகள் எந்த தெய்வமாக இருந்தாலும் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு நல்ல ஒரு பலத்தோடு, நல்ல ஒரு சக்தியோடு இருப்பாங்க. அவங்கள நினச்சிக்கிட்டு நம்ம இந்த தடைகளை உடைத்தேறணும். எனக்கு ரொம்ப தடைகள் வந்து கொண்டே இருக்குது. எனக்கு வந்து இல்லைன்னா என் குடும்பத்தில் வந்து எனக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தவங்க நமக்கு தடை பண்ணுறாங்க, குடும்பத்திலே கூட இருக்கட்டுங்க, இந்த தடையால் தான் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு வந்து விலக மாட்டேங்குது. நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம், சரிங்களா? யாரும் இவங்களை இருக்கலாமா அவங்கள இருக்கலாமான்னு கூட நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு எலுமிச்சம்பழம்னாலே தேவக்கனி, வெற்றிக்கனி, அமுதக்கனின்னு சொல்கிறது இல்லைங்களா? இப்போது அந்த எலுமிச்சம்பழத்தை, ஒரு எலுமிச்சம்பழத்தை பலியிடுறோம் அப்படின்னாலே 1000 பேரை நம்ம பலியிடுறதுக்கு சமம். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு எலுமிச்சம்பழத்தை எதுக்கு வெள்ளிக்கிழமதும் வெட்டி குங்குமத்தை தடவி பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் வாசப்படியில் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பலியிடுற மாதிரி. அது குங்குமம் பார்த்தா அது சிகப்பு, சிகப்புன்னா ரத்தம், அந்த மாதிரி ஒரு கணக்கு அது, சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும். எதிரிகள் ரொம்ப எங்களுக்கு டென்ஷன் கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வழிபாடு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கோங்க. ராத்திரி 7 மேலே தான் இந்த பரிகாரத்தை, இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யணும். 7 மேலே எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணிக்கோங்க. 4 சுத்தமாக கட் பண்ணுறக்கூடாது, வகுந்துக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தலையிலேருந்து 4 வகுந்துக்கிட்டு அதில் நல்ல சிகப்பு குங்குமத்தை போட்டுருங்க. வாராகி படம் இருந்தால் வச்சுக்கோங்க. வாராகி படம் தாராளமாக நம்ம வீட்டில் வைக்கலாம். நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த சக்கரவள்ளி கிழங்கு இப்போ நல்லா நிறைய கிடைக்கிது. அதை கொஞ்சம் வாங்கின்னு வந்து நெய்வேத்தியமாக நம்ம சாமிக்கு வைக்கலாம். நீங்கள் என்ன நினச்சி, யாரை நினச்சி, அவங்க தான் எனக்கு பிரச்சனை, நம்மளுக்கு எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களால என்னால் ஒரு முன்னுக்கு வரவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இதை வந்து வழிபாடுனே நான் சொல்லிடுறேன். எதுக்கு நம்ம தாந்திரிகம் அந்த இது இதுன்னெலாம் சொல்லணும்? விளக்கு ஏற்றி வச்சுருங்க. விளக்கேற்றி 7-8 கூட விளக்கேற்றுங்க. அம்மாவாசை அன்னைக்கு ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பிரச்சனையில் ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வேலையில் கூட பார்த்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை அவங்களுக்கு எல்லாம் யார் பேராக இருந்தாலும் மனசில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா வாராகி தாய்கிட்ட வச்சுட்டு அது மேலே ஒரு கற்பூரத்தை ஏற்றி நல்லா வாராகி அம்மன்கிட்ட நல்லா காமிங்க. சுவாமிக்கிட்ட காமிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வாசப்படிக்கு வெளியில் 4 பக்கமும் போடணும். இந்த 4 பக்கம் நீங்கள் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் இப்போ கேட்பீங்க, வாசப்படியில் போட முடியாதுமா, எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லோரும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடிக்கு போயிருந்தால் மொட்டை மாடியில் போய் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டே போய் கூட தெரு முனையில் நின்று 4 திசை நோக்கி போட்டு வந்துடணும். அதை அப்புறம் பாருங்கள், அந்த வாராகி தாய் உங்களுக்கு என்ன வந்து தடைகள், எந்த தடைகளாக இருந்தாலும் உடை தெரிஞ்சு, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை விளக்கி விட்டு, உங்களை எதிர்கிட்டேருந்து காப்பாற்றி நல்ல ஒரு வழி கொண்டு வருவாங்க. இந்த அமாவாசை, அமாவாசை 3 அமாவாசைக்கு தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். இதை ஒரு அமாவாசைக்கு செய்யும் போதே உங்களுக்கு நல்ல பலன் தெரியும். நீங்கள் 3 அமாவாசைக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு பலன். விவஸ் வெக்கருடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.